ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உனக்காகவே விடுந்துள்ளது தங்கமே. ஆம் செல்லமே, நீ மனதில் நினைத்த காரியம் நடக்கப் போகிறது. நீ எதையெல்லாம் எதிர்பார்த்தாயோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வலி, வேதனை, பிரச்சனை, துன்பம், துயரம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒன்று. இத்தனை நாளும் கஷ்டம் என்ற துயரத்தில் ஆழ்ந்து போயிருந்தாய், போராடி கொண்டிருந்தாய். அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட இன்று நாங்கள் வந்திருக்கிறோம் தங்கமே. நிச்சயமாக உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்து உன் செவியில் சேரப்போகிறது. செல்வமே, கவலை கொள்ளாதே. நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும். எத்தனை நாள் போராடினோம், ஆனால் இப்போதுதானே சாயப்பா கிடைக்குது என்று சொல்கிறீர்கள் என்று என்கிறாய். ஒவ்வொருவருக்கும் வரும் நேரம் யாரும் தட்ட முடியாது. தாமதமாகும் காரியம் நல்லதுக்காகத்தான், நடப்பது அனைத்தும் நன்மைக்கு என்றுதான் நீ செயல்படணும். நிச்சயமாக உனக்கு நல்ல வழி பிறக்கும். இப்படியே இருந்து விடுமா என்ன? கஷ்டத்தை அனுபவித்தால் பல மடங்கு இன்பத்தை அனுபவிக்கப் போகிறாய் என்று அர்த்தம். பல தடைகள் இருந்தால் உச்சத்தை அடையப் போகிறாய் என்று அர்த்தம். பலர் உன்னை நெருக்குகிறார்கள், வசைபாடுகிறார்கள், படுகுழியில் தள்ளுகிறார்கள் என்றால் நீ உயரத்திற்கு செல்லப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். புகழின் உச்சத்திற்கே செல்லப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். தங்கமே, தூரத்தில் நின்று பார்ப்பவர்கள் எல்லாம் உன்னை கெட்டவன் என்று சொல்வதால் கவலை கொள்ளாதே. உன்னை படைத்த கடவுளால் கூட எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முடியாதே. நீ நன்றாக யோசித்துப்பார். ஒருவன் என்னிடம் வேண்டுதலை வைக்கிறான், உடனே நிறைவேறினால் என்னை எப்படியெல்லாம் வாழ்த்துவான், எப்படியெல்லாம் வணங்குவான். அதே அந்த வேண்டுதல் நிறைவேற காலதாமதமானால் என்னை எப்படியெல்லாம் தூற்றுகிறான். உன்னை படைத்த எனக்கே இந்த நிலைமை என்றால் அப்போது உனக்கு சற்று நீ சிந்தித்துதான் பாரின். உன் உதவி தேவைப்படும் போது உன்னை பாராட்டுவார்கள், ஆகோ ஓகோ என்று உன்னை புகழ் சாற்றுவார்கள். தேவைப்படாத போது உன்னை தூற்றுவார்கள். இதுதான் உலகம். கவலை கொள்ளாதே, எல்லாவற்றையும் சமநிலையில் பார்க்க கற்றுக்கொள். பறக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் முதலில் உன் சுமையை வீசேறே. உன் ஆசைகளே துன்பத்திற்கு மூல காரணமாக இருக்கிறது. எதற்கும் அளவுக்கு மேல் அதிகமாக ஆசைப்படாதே. செல்வமே, நீ ஆசைப்பட்டதை கிடைக்க வேண்டுமென்றால் காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நடக்கும். ஆனால் எந்த ஒரு செயலிலும் பொறுமையை இழக்காமல் அதே சமயம் நம்பிக்கையோடு செயல்பட்டால் அதற்கான சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும். தூரம் வெகு தொலைவில் இல்லை. எவர் ஒருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்வதில்லை. நீ இங்கு வாழ்வது உன் வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்வதற்கு அல்ல. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பதில்லை தங்கமே. உன் பிரார்த்தனைகளை விட உயர்வானது உன் பொறுமைதான். உன் பொறுமை மட்டும்தான். எந்த சூழ்நிலையிலும் உன் பொறுமையை இழக்காதே. உன் பொறுமையை சோதிப்பதற்காக 1000 சதிகள் நடக்கலாம், ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொண்டு நீதான் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். நேற்று நடந்தவற்றை உன்னால் மாற்ற முடியுமா? முடியாதுதானே. நாளை நடப்பதையும் தடுக்க முடியாதுதானே. இன்றைய பொழுதில் எக்கணத்தில் வாழ்ந்துவிடு. அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு. இருளில் இருக்கிறேன் என்று வருத்தப்படக்கூடாது. இருள் விடியலை நோக்கித்தானே செல்கிறது. யோசித்துப்பார், சற்று யோசி. நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை உனக்கு அமைத்து நிச்சயமாக கொடுப்பேன். உன் மனதில் உள்ள பாரங்களை என்னிடம் இறக்கிவை. இனி நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். தைரியமாக இரு. ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, எல்லாம் இருக்கிறவனுக்கு கொடுக்கணும்ன்ற மனசு இல்லை. இல்லைனாலும் உனக்கு கொடுக்கிற மனசு இருக்குது. நல்ல எண்ணங்களை ஆண்டவன் கொடுத்ததுனாலதான் பணத்தை உனக்கு கொட்டு கொடுத்திருக்கிறார். போங்கம்மா, அழாதீங்க. உங்க பொண்ணை பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கோங்க. நம்மளால முடிஞ்ச முயற்சி எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். எல்லாத்தையும் இனி அந்த இறைவன் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு நம்பு.
உன் பிள்ளைகளை கடவுள் பார்த்து கொள்வார். உன்னுடைய வெள்ளை மனதுக்கு, உன்னுடைய குணத்திற்கு, நல்ல எண்ணத்திற்கு, நல்ல செயலுக்கு, தானம் தர்மம் பண்ணுவதற்கு, உன்னால் முடிந்த உதவி செய்வதற்கு உன் பிள்ளையோடு நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். யார் உன்னை சொன்னார்கள் பாவி என்று? இந்த சமுதாயம் இருக்கே அது உருவத்தை மட்டும்தான் பார்க்கும், ஒருத்தருடைய மனசை பார்க்கிறது அல்ல. எவனோ ஒருவன் எதையோ சொல்லிவிட்டான் என்று தாம் தூம் என்று ஆடுவார்கள், வந்து உன் வீட்டில் அனுபவித்து இருப்பார்கள், உன்னட்ட நிறைய பழகி உன்னிடமே பணத்தை கறந்து இருப்பார்கள், உன்னுடன் ஒட்டி உறவாடி இருப்பார்கள், அன்பால் இனிக்க இனிக்க பேசி இருப்பார்கள். ஆனால் அது முடிந்து கிளம்பி சென்றவுடன், அங்கு ஒருவன் வசைபாடியவுடன், இதெல்லாம் தேவையா என்று பொறாமையில் பார்த்து பேசியதும் உன்னை அப்படியே திருப்பி விடுவார்கள், உன்னை அப்படியே திசை திருப்பி விடுவார்கள். வந்து அனுபவித்து சென்றவர்கள் எதுவுமே அனுபவிக்காதது போல் வசைபாடி விட்டு செல்வார்கள். இதுதான் உலகம். படிக்காதவன் ஏதோ ஒன்று கூற, அதை படித்தவன் கேட்டு, இருந்தவன் வீட்டில் இருந்து அவ்வளத்தையும் எடுத்துவிட்டு போய் மனதை குழப்பி, குட்டையை குழப்பி, பிரச்சனையை பெரிதாக்கி, ஊதி அசிங்கப்படுத்தி, தான் அசிங்கப்பட்டு விடுவார்கள் கடைசியில். இப்போ தெரியாது, அவர்களுக்கு இப்போ தெரியாது. யார் என்ன, சுய புத்தி இல்லாதவர்கள், சொந்த புத்தி சுய புத்தி இருப்பவர்கள் அடுத்தவர்கள் பேச்சை கேட்பவர்கள், தன்னுடைய சுய புத்தி கேட்டு உன்னிடம் வந்திருப்பார்கள். ஆனால் உன்னிடம் அனுபவித்து முடித்தவுடன் அடுத்தவன் பேச்சை கேட்டு வசைபாடுவார்கள். இருந்துட்டு போகட்டும், அதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தால் என்ன ஆவது? தூசி தட்டிவிட, நீ நல்லதுதான் செய்திருக்கிறாய். தங்கமே, யார் சொன்னா நீ பாவின? இந்த சமுதாயம் இருக்கே இது உருவத்தை மட்டும்தான் பார்க்குது, ஒருத்தருடைய மனசை பார்க்கறது இல்லை. நீயும் உன்னோட அழகைத்தான் இத்தனை நாள் பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்த, அதுதான் உன்னோட சிறப்புன்னு நினைச்சாய். அதை மற்றவங்க சொல்ல ஆரம்பிச்சதை நம்பிட்ட. ஆனா நீ பாவி இல்லை, நீ தடம் மாறி போயிட்ட. தடம் மாறி போனது பெரிய பாவம் இல்லையே, அதுவும் இல்லாம அது பெரிய விஷயமே இல்லை. ஒரு பாவிக்கு ஏன் யாரும் உதவக்கூடாது? ஏன்னா மற்றவங்களை விட அந்த பாவிக்குத்தான் அதிக உதவி தேவை. உண்மைதானே? அவங்க தான் அந்த பாவத்தில் இருந்து மீண்டு வரணும், அவங்கள புண்ணியம் செய்ய வைக்கணும். நீ ஒன்றும் பாவி இல்லை. நீ எந்த அளவுக்கு முக்கியமானவங்கன்னு தெரியுமா? உன் மனசுல இருக்கிற அழக இனிமேல் இந்த வெளி உலகத்துக்கு காட்டு. இந்த உலகம் உன்னை மதிக்கணும்னு நினைச்சேனா, அதுக்கு முதல்ல நீ உன்னை மாத்திக்கோ. நீ எந்த அளவுக்கு முக்கியமானவங்கன்றத நீ புரிஞ்சுக்கோ. நீ எதுக்காக பிறந்திருக்கோன்றத முதலில் நீ புரிஞ்சுக்கிட்டாதான் மற்றவங்க உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட முடியும். அந்த கடவுள் உன்னை எதுக்கு படைச்சான்னு அப்பத்தான் உனக்கு புரிய வரும் தங்கமே. நீ முதல்ல உன்னை மதிச்சாதான் மற்றவங்க உன்னை மதிப்பாங்க, நீயும் அவங்களை மதிக்கலாம். கவலைப்படாதே, என் அறிவுரையை கேட்டு நட, நிச்சயம் நீ புகழின் உச்சிக்கு செல்வாய், செல்வ செழிப்போடு இருப்பாய், உன் குடும்பத்தோடு நன்றாக இருப்பாய். என் பேச்சை கேட்டு அனைவரும் அமோகமான இடத்தில்தான் இருக்கார்கள். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.